ஏனோ இன்று ஏனோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, number. Bury them with your smile. Always be calm. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் லிரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ஆடியோவும் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நான் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண மாட்டி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ முடிஞ்சு எங்கே பிளாங்காக வந்து ஷோ ஆகுதோ அங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து முடிகிற இடத்துல நாம் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு 13 செகண்ட்கிட்ட வந்து உங்களுக்கு கரெக்டாக பிளாங்காக வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த 13 செகண்ட்கிட்ட பார்த்தீங்கன்னா பிளாங்காக மூவ் ஆகுது. எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து பாருங்கள் பிளாங்காக உங்களுக்கு வந்து பிளாக்காக ஷோ ஆகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக வந்து அந்த இடத்துலேருந்து ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாங்காக இருக்கிறது ஃபுல்லாகவே கட் ஆகிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 13 செகண்ட் வந்து லிரிக் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 1 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே 1 பை 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கான்றத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகி மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான், ஸ்க்ரீனில் வந்து ஃபஸ்ட்டு கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இமேஜஸ் வந்து இதாகுது அப்படின்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். ஸோ ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வாட்டி அதே மாதிரி அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மைனஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கால்மி டிஜேன்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கால்மி டிஜே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ கால்மி டிஜேவில் வந்து ஒரு 6 எஃபெக்ட் இருக்கும், பட் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்ட். செகண்ட் எஃபெக்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு கால்மி டிஜேவில் செகண்ட் எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஆர்டராக வந்து எல்லா ஃபோட்டோஸுமே ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கால்மி டிஜேவில் செகண்ட் எஃபெக்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட்ஸை செட் பண்ண மாட்டி ஆடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பாருங்கள். அதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் இந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோஸை வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஒன்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே ஆகுதான்னு.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாங்குடைய பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பிளே ஆகுது. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.